எழும்பூரில் அமைந்துள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் மதிமுக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கணேசமூர்த்தி, மல்லை சத்யா உள்ளிட்ட மதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக கூட்டணி சார்பாக மதிமுகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டது. மேலும் மதிமுக சார்பாக மாநிலங்களவை தேர்தலில் யார் போட்டியிடுவார் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது அதாவது மாநிலங்களவை தேர்தலில் வைகோ போட்டியிடுவார் என்று தற்போது உயர்மட்ட குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாவட்ட செயலாளர்களின் கூட்டமும் நடைபெற்று வருகிறது. மேலும் அதாவது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் தொடக்கத்தில் வைகோவிற்கு அனைவரும் அதாவது வாழ்த்துக்கள் தெரிவித்தும் மாலை அணிவித்தும் பார்வை பூற்றியும் அவர்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.